இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். திருப்பூர் நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதன்படி கோவை, நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது. இதனால் திருப்பூர் நொய்யல் நதியிலும் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. தொடர் கனமழை காரணமாக வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் திருப்பூர் மாநகரத்தின் முக்கிய பகுதிகள் வழியாக செல்லும் நொய்யல் ஆற்றில் வெள்ள நீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரி வெள்ளம் ஏற்பட்டு நொய்யல் ஆற்றில் கரை புரண்டு ஓடுகிறது. தற்போது திருப்பூர் நொய்யல் ஆற்றில் உள்ள அணைப்பாளையம் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் அணைப்பாளையம் தரைப்பாலம் மங்களம் சாலை, கல்லூரி சாலையை இணைக்கும் தரைப்பாலம் முழுவதும் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. தரைப்பாலத்தின் அருகில் மேம்பாலம் புதிதாக கட்டப்பட்டு முடிக்கப்பெறாமல் இருக்கும் நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆபத்தையும் அறியாமல் அந்த பாலத்தின் மேல் கடந்து செல்கின்றனர். தரைப்பாலம் முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கி உள்ளதால் கனரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலையும் தற்போது உள்ளது. தினக்குரல் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சிவகுமார் பிரபு. நகைகள் எடுக்க நான் மூணு விஷயத்தை பார்ப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.